ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிளாஸ் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பர்வாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ட்ரிச்சி தெப்பக்குளம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங், அதாவது ட்ரிச்சி என்எஸ்பி ரோடு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். நாம் மலைக்கோட்டை ஆர்ச்சிலிருந்து உள்ளே போனோம்னாலே ரைட் அண்ட் லெஃப்ட்டு கேர்ள்ஸ்க்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ், ஸ்டட்ஸ், ஜும்காஸ், இங்கே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே எதை எடுக்கிறது எதை விடுறதுன்ற மாதிரி எல்லாமே பிடிச்சிருக்கு. ஈவன் நம்ம கேர்ள்ஸ்க்கு அண்ட் லேடிஸ்க்கு சொல்லவா வேணும் இருக்கிற எல்லாத்தையும் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு சூப்பர்பாக இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாலெட்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் ஸ்லிங் பேக்ஸ். இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிலேருந்து உள்ளே வந்தான்னா ரைட் சைடு ஃபர்ஸ்ட் ஷாப், ஷாப் மாதிரி இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து இந்த ஷாப் தான். இந்த ஷாப் மட்டும்னு இல்லைங்க, ஆர்ச்சிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருக்குது. ஜுவல்லரி ஷாப்ஸ், அதாவது இமிட்டேஷன் ஜுவல்லரி ஷாப்ஸ். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும் பாருங்களேன். ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ், ஆக்சிடைஸ்டு பெண்டன்ட், ஆக்சிடைஸ்டு ஹாரம், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜும்காஸ். நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஒரு லிஸ்ட் மட்டும் நமக்கு ப்ராப்பராக போட்டுட்டு போயிருந்தேங்க. பிஃபோர் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணுன்றதில் நம்ம வந்து ப்ராப்பராக இருக்கணும். இல்லைன்னு வைங்களேன், அங்கே போயிட்டு நம்ம பிளாங்காக போனோம்னா இருக்கிற எல்லாமே வேணும்னு தோணும். அந்த அளவுக்கு எல்லாமே பியூட்டிஃபுல்லாக சூப்பர்பாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அப்படி லிஸ்ட் மட்டும் இல்லைன்னா இங்கே இருக்கிற ஜிம்காஸ் எல்லாத்தையும் எடுத்து என் ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்க்குற எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணுன்ற அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஜுவல்லரியோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸும் ஆக்சுவல் ப்ரைஸும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நெக்பீசஸ்லாம் என்னோட தம்பி பொண்ணுங்களுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன குட்டி பொண்ணுங்க, ஸோ ஃப்ராக் போடும்போது நெக்பீஸ் மாதிரி நெக்கை ஒட்டி வியர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக இதை நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே என்எஸ்பி ரோட்டில் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே எல்லா ஷாப்ஸ்லேயுமே அழகாக பார்கெயின் பண்ணி சூப்பர்பாக நல்ல ரேட்டுக்கு, அஃபோர்டபுளான ரேட்டுக்கு, நல்ல சீப்பான ப்ரைஸ்க்கு நம்ம சூப்பர்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு அப்படியே வந்துட்டு கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க. நீங்கள் அழகாக பார்கெயின் பண்ணி குறைக்கலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த நெக்பீஸ் எவ்வளோ சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 350 சம்திங் சொன்னாங்க. பட் நான் வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200. இன்னுமே குறைச்சி பேசுகிறவங்களுக்கு வந்து இன்னுமே பார்கெயின் எனக்கு சூப்பராக பண்ண தெரியும் அப்படின்றவங்க இன்னுமே 150 சம்திங் கூட வாங்கலாம். பட் என்னால் வந்து அதை 200க்கு தான் வாங்க முடிஞ்சது. இவங்க கிட்ட நாட் ஓன்லி ரீட்டைல் பர்ச்சேஸ், ஹோல்சேல் பர்ச்சேஸ் கூட அவைலபிள்னு சொன்னாங்க. ஆக்சிடைஸ்டு ஹாரம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது. நமக்கு என்ன வேணும், என்ன மாதிரி வேணும்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிட்டு போகிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பாருங்களேன், ஜும்காஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஈவன் நமக்கு தேவையான கலர்ஸில் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சாக அழகாக வியர் பண்ணுற மாதிரி எல்லோ, ரெட், டர்காய்ஸ், ஆக்சிடைஸ்டு ஜும்காஸ் சூப்பராக இருக்குது. இந்த ஜும்காஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளி இடங்களில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஷாப்ஸ் அண்ட் மால்ஸில் பார்த்தோன்னா ஒரு டேக் ஃபிக்ஸ் பண்ணி 350-450 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இங்கே இந்த ஜும்காஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125-150 ருபீஸ். அதை நம்ம பார்கெயின் பண்ணும்போது இன்னுமே நமக்கு கம்மியாக கிடைக்கும். இந்த நெக்பீஸ் வந்து வித் ஸ்டட்டோடையும் நமக்கு கிடச்சிச்சு. வேரியண்ட் வந்து 3 வேரியன்ட்ஸ், ஒன்று ரெட், க்ரீன் அண்ட் மல்டி கலர் வித் ஸ்டட்டோடையே இருந்தது. இந்த மாதிரி நெக்பீசஸ் வந்து நம்ம புடவை வியர் பண்ணும்போது வியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே எலிகண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதோட ரேட்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா 350 சம்திங் சொல்லி நம்ம 200 அளவுக்கு நம்ம பார்கெயின் பண்ணி குறைச்சி வாங்கலாம்.
சென்னையில் பர்ச்சேஸ்னால் நம்ம எப்படி டி நகரை சொல்லுவோமோ அதே மாதிரி ட்ரிச்சியில் பர்ச்சேஸ் அப்படின்னாலே என்எஸ்பி ரோடு தாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்படியே பேரலெல்லாம் வந்து சிங்காரத்தோப்பு ரோடு இருக்குது, அங்கேயுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட்டில் தைலா சில்க்ஸ் ரோடு போகும், அங்கேயுமே நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஷாப்ஸில் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கான குர்தா குர்தீஸ்லாம் 200 ருபீஸில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. மோஸ்ட்லி இந்த ஷாப் எப்பயுமே செம்ம ரஷ்ஷாக இருக்கும். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் காலேஜ் விட்ட உடனே இங்கே தான் வந்து கூட்டமாக இருப்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பட்டாஸ் அண்ட் லெகின்ஸ் அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இங்கே 80 ருபீஸில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுதான் இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஷாப் வந்துட்டு குட்டியாக இருந்தால் கூட கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பர்பாக இருந்ததுங்க. ஸ்டெட்டெல்லாம் வந்துட்டு நமக்கு 10 ருபீஸில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஷாப்பில் பேங்கிள்ஸ் கிளட்சஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் சூப்பர்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நெக் பீசஸ் ஹாரம்ஸ் அப்புறமா சோக்கர்ஸ், இங்கே ஒரு சோக்கர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அந்த சோக்கர் வந்து மீஷோவில் கூட 350-400 அந்த ரேஞ்சில் இருந்தது, பட் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சோக்கர் வந்து நமக்கு 250 அவைலபிளாக இருந்தது. நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பேசணுன்னா 170-150 அந்த ரேஞ்சுக்கே நம்ம இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வாவ், பஞ்ச் ஆஃப் கீச்சைன்ஸ், சூப்பர்ப், பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குங்க. உங்களில் யாருக்கு கீச்சின் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சாமி சிலை இருக்கிற மாதிரியான கீச்சைன்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் தன்னோட பேக் பேக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி க்யூட்டான பார்பி டால்ஸ் அந்த மாதிரியான கீச்சைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ரக்டான கீச்சைன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது பிடிக்குதோ நம்ம அழகாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கீச்சைன் ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே நமக்கு 10 ருபீஸில் இருந்தே அவைலபிளாக இருக்குங்க. 10 ருபீஸ்க்கே நம்மளால் கீச்சைன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி. கீச்சைன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட மாஸ்க்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஆகட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சஸாக வந்து மாஸ்க் வியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே மாஸ்க் வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எந்தெந்த ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறோமோ ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சாக நம்ம மாஸ்க்கும் வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச்லேருந்து உள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்டில் வந்துட்டு ஒரு ரோட் போகும், அந்த ரோட்டில் இந்த ஷாப்ஸ்லாம் இருக்குது. இந்த ஷாப்ஸில் மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ், வாட்சஸ் இதெல்லாம் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸும் இவங்க பண்ணித்தராங்க. இந்த ஷாப்ஸ் முடிகிற இடத்துலருந்து ஃபுல்லாக ஸ்லிப்பர் ஷாப்ஸ் தாங்க. அதில் நமக்கு ஃப்ளிப் ஃப்ளாப், கேஷுவல் வியர் ஸ்லிப்பர்ஸ், கட்ஸோஸ் இதெல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி நான் இங்கே தான் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். கட்ஸோஸ் எல்லாம் நமக்கு 250 அவைலபிளாக இருக்கும். என்னடா 250 எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹெசிடேட் ஆக வேண்டியதில்லை. விலையும் கம்மியாக இருக்கும், அட் த சேம் டைம் குவாலிட்டியாகவும் இருக்கும். கேஷுவல் வியர் ஃப்ளிப் ஃப்ளாப்லாம் நமக்கு 100-120 ருபீஸில் இருந்தே அவைலபிளாக இருக்குங்க. யா ஃப்ரெண்ட்ஸ், தெப்பக்குளம் ஷாப்பிங் பிளாக்ல தெப்பக்குளத்தை காட்டாமல் இருந்தால் அந்த பிளாக் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாது இல்லைங்களா. ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த தெப்பக்குளத்தோட வியூவை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 6:30 to 7 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சூப்பர்பாக இருக்கு இல்லைங்களா. ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு தெப்பக்குளத்தை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள். நமக்கு மலைக்கோட்டை வந்து சூப்பர்பாக விசிபிளாக தெரியுது. மலைக்கோட்டையில் வந்து உச்சி பிள்ளையார் அண்ட் சிவன் வந்து தாயுமானவர் அப்படின்ற பேரில் இருக்கிறாரு. அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க பிரசவத்துக்காக சிரமப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து தாயாக மாறி அவங்களுக்கு பிரசவம் பார்த்துருக்குறாங்க. ஸோ தட் தாய்மானவர் அப்படின்ற பேரில் வந்து சிவபெருமான் வந்து அழைக்கப்படுறாங்க. இன்று வரையிலையும் சுகப்பிரசவம் ஆகணும்னு சொன்னால் போய் தாய்மானவர்கிட்ட போய் வேண்டிட்டு வருவாங்க. நல்லபடியாக வந்து சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால்
வாழைத்தாரை ஒன்று போயிட்டு வந்து வேண்டுதெல்லாம் வந்து செலுத்திட்டு வருவாங்க. அந்த வாழைத்தாறு வந்து மக்களுக்கு வந்து பிரசாதமாக வந்து அளிக்கப்படும். உங்களில் யாராவது ட்ரிச்சி வந்தீங்கன்னா ஒரு தடவை சரி இந்த என்எஸ்பி ரோடு பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சூப்பர்பாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணும்போதே நமக்கு நிறையா சாட்ஸ், டெசர்ட்ஸ், அதாவது பானிபூரி, மசாலா பூரி, கோன் ஐஸ்கிரீம்ஸ், கார்ன்ஸ், இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே சூப்பர்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஒன்லி ஒன் திங் என்னென்னா, வீக்கெண்ட்ஸ்லேயும் ஃபெஸ்டிவ் டைம்ஸ்லேயும் செம்ம ரஸ்ஸாக இருக்கும். நம்ம அடிமேல் அடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் வீக் டைம்ஸில் வாங்க. வீக்கெண்ட்ஸை முடிஞ்ச வரை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி வந்தீங்கன்னா அழகாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எல்லா ஷாப்ஸையும் ஒன்று விடாமல் எல்லா ஷாப்ஸையும் பார்த்து அழகாக பார்கெயின் பண்ணி சூப்பர்பாக வாங்கலாம். அனதர் ஒன் திங் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நாம் இங்கே தெப்பக்குளத்துலேருந்து பார்த்தா நமக்கு இன்னொரு வியூவும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். அது என்னென்னா, ட்ரிச்சி அப்படின்னாலே ரெண்டு சொல்லுங்கள், சட்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரிச்சி அப்படின்னாலே ஒன்று வந்து சாரதாஸ், ரெண்டாவது வந்து மங்களன் மங்கள். இந்த ரெண்டு ஷாப்ஸையுமே நம்ம இந்த தெப்பக்குளத்தில் இருந்து பார்க்கலாம். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ட்ரிச்சியோட பிரம்மாண்டமான லூர்து புனித திருச்சபை. இந்த சர்ச் வந்து ரொம்பவும் பழமையானது, நியரஸ்ட் 175 இயர்ஸ் வந்து பழமையான சர்ச்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனதர் ஒன் திங் என்னென்னா, இதை வந்து செயின்ட் ஜோசப் சர்ச்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே தான் செயின்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது. செயின்ட் ஜோசப் காலேஜில் தான் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானியும் நமது முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவருமான உயர் திரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னோட கல்லூரி படிப்பை வந்து முடிச்சிருக்கிறாரு. அந்த பெருமையும் வந்து திருச்சியவே சாரும். யா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மேக்லாஸ் டைரி.